गजाननम भूतगणातिशेवितं कपित्तजं भूतपरक्षारपक्षितं उमासुतं शोकविनाचकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य चूर्णं सुरसंज्ञनादं गुहं षडाहं शरणं प्रपत्ते वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய பேர் இதற்குண்டான யூடியூப்பில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்மீக தகவலை அழகாக கட் பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் வரும்பொழுது அவங்க அதை பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான வெற்றிகள், வாழ்க்கையில் தெய்வீக வழிபாடு பண்ணி எந்த விதத்துலேயும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க சொல்லும்போது, சார் நான் வந்து உங்களோட நிகழ்ச்சி எப்போவுமே பார்த்துட்டுருப்பேன், நான் வந்து வேல் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். இந்த வேல் பூஜை நான் விடாத முருகபக்தி, முருகபக்தினா சாதாரண பக்தி கிடையாது. இன்றைக்கி அந்த முருகபக்தி, நீங்கள் சொன்ன அந்த வேல் பூஜையை பண்ணி எனக்கு அவ்வளவு மாற்றங்கள் கிடச்சிருக்கு. நீங்கள் முருகா முருகா முருகான்னு எப்பவுமே சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப உங்கள் நிகழ்ச்சியை பிடிக்கும். என்னுடைய குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டேன். எத்தனை பேரும் உங்ககிட்ட நீ அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குவாங்க சார்னு, அந்த மாதிரி நிறையா பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. இன்றைக்கி ஜோதிடம், ஜோதிடத்திலே நம்ம பார்த்திங்கன்னா நாடி அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி நியூமராலஜி, வாஸ்து, இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸாக ஃப்ரீ கிளாஸஸாக நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நானும் ஒரு அஸ்ட்ராலஜியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு 10 நாள் கிளாஸஸாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா கிரகணத்துக்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் ரொம்ப அழகாக இந்த கிரகணத்தை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தா பயனுள்ளதாக இருந்துட்டு இருந்தது. சரி, நேற்று கேட்ட கேள்வி, ஆன்மீக கேள்வி, மாருதி என்ற பெயர் எந்த தெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் தான் மாருதி என்ற பெயர் கொண்டவர். சரி, இன்றைக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது வீட்டில் வந்து நம்மளுடைய அடுக்கலை, அதாவது கிச்சன் வந்து எந்த இடத்துல எந்த மூலையில் இருக்கணும் அப்படின்னு. பிரதானமாக முதல் ஒரு இடத்த சொல்லுவாங்க, அடுத்தது சப்பாக இன்னொரு இடத்த சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாஸ்து ரீதியாக கிச்சன் வந்து எந்த மூலையில் இருக்கணும், இதைத்தான் இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. நிறையா பேர் யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, அதற்கு உண்டான பதில்கள் நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு இரண்டு நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க, ஒரே கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே டியூஷனில் படிச்சுட்டு இருக்காங்க. சின்னதுலேருந்தே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஸ்கூலு, அப்போது இரண்டு வீடு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. சரியாக பார்த்துட்டோம்னா இவ அம்மா கிளாஸ் எடுக்கும்போது தான் அவளும் கிளாஸ் எடுப்பாள். அதே போன்று பார்த்துட்டோம்னா எல்லாமே ஈக்குவல் ரெண்டுமே, ஏன்னா அவள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கா, அவள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கா. ஆனால் ஒரு பையன் மட்டும் எப்போவுமே நல்லா மார்க் எடுத்துகிட்டு இருப்போம், ஒரு பையன் வந்து பெருசாக மார்க் எடுக்கிறதே கிடையாது. சரி, எப்போவுமே இது இருக்கிறதான, ஒருத்தர் வந்து ஞாபக சக்தி அதிகம், ஒருத்தருக்கு ஞாபக சக்தி குறைவு, இந்த மாதிரி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக விட்டால், இருந்தாலும் இந்த மார்க் எடுக்காத குழந்தை ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்குமே சந்தேகம். ஸ்கூல் டீச்சர் கேட்குறானா, ரெண்டு பேருமே டிக்டோ, ஒன்று அண்ணன் தம்பியாக ட்வின்ஸாக பிறக்கல, அவள் தான் அந்தளவுக்கு டிக்டோவாக இருப்பாள், ஆனால் மார்க் மட்டும் இவள் எடுக்கிறது இல்லையே, என்ன காரணம்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆராய்ச்சியிலேயே இருந்தாலாமா. சரி, காலையில் சரி நீ காலையில் எந்திரிப்பியா, நீயும் காலையில், நீ இந்த டியூஷன், நீ இந்த டியூஷன், நீ இந்த ஸ்கூல், இந்த ஸ்கூலு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துன்னு இருக்கா, என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த குழந்தை கார்த்தால் எந்திரிக்கிறான். கார்த்தால் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறா, நேராக போய் அவள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் அந்த புஸ்தகத்தை கொண்டு சுவாமி ரூமில் வச்சு, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்யத் பௌதமே சக குரு பிரம்மா குரு விஷ்ணு, அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அவள் அம்மா சொல்லியிருக்கா, என்றைக்குமே நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும், அம்மாவுடைய பாசம் உனக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீ நன்னா படிக்கணும், இந்த புஸ்தகம் வந்து நமக்கு தெய்வம், புஸ்தகம்தான் எல்லாமே, புஸ்தகத்தில் போட்டிருக்கிற விஷயத்தை நீ படித்தா தான் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குன்ற விஷயத்தை எப்போவுமே சொல்கிறாளாம். அந்த சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான். இந்த குழந்தை பார்த்துட்டுலாம் எப்பவும் போல குளிச்சுருக்கான், நமஸ்காரம் பண்ணுவோம், அதே சமயத்தில் உட்காந்து படிப்பான், அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் விளையாடுவான், கொஞ்சம் நேரம் அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுடுவான், இப்படியே இருந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் எக்ஸாம் நேரத்துலையும் சுவாமிகிட்ட இருந்து நமஸ்காரம் பண்ணுவானா, இவன் எப்போ எக்ஸாம் எழுதும்போது அந்த சுவாமியை வேண்டிப்பானான். அப்போ அவள் அம்மா எப்போவுமே சொல்லி கொடுப்பான், நீ வந்து நன்னா படித்தேன்னா ஞாபக சக்தியை வந்து ஆஞ்சநேயர் உனக்கு கொடுப்பார், அந்த ஞாபக சக்தியை கொடுக்கும்பொழுது உனக்கு நல்ல பலன்கள் இருக்கும்,
இவன் எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கடவுளோடைய விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் அவளுக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்துருக்கும். எனக்கு ஆஞ்சநேயர் ஞாபக சக்தியை கொடுத்தேன். அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொல்லுமா, அம்மா எனக்கு ஆஞ்சநேயர் ஞாபக சக்தியை கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா அந்த அம்மா தெய்வ பக்தி, அதாவது படிப்பு கூட தெய்வ பக்தியோடு சேர்ந்து வளர்ந்துருக்கா. அந்த குழந்தை ஃபஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்றைக்குமே இறை அருள் நம்ம கூட இருந்துருது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் கொஞ்சம் இருந்ததுனால நம்மளை விட்டு விலகிடும், இன்னும் ஞாபக சக்தி பெருகும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி டிக்டோவாக ரெண்டு குழந்தைய ஒன்று, இந்த தெய்வ சக்தி கூட சேரும் பொழுது இன்னும் அவனுடைய லைஃப் அப்லிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். நாமளும் தெய்வ சக்தியோட அருட்பிரகாசத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் நம்ம முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/7/2020 சார்வரி வருஷம், ஆணி மாதம், 17ஆம் திருநாள் புதன்கிழமை, இன்றைய நட்சத்திரம் விசாகம், இன்றைய திதி ஏகாதசி, மாலை 5:20 வரை, பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி, நல்ல நேரம் காலை 11:45 முதல் 12 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி சர்வ ஏகாதசி. சர்வ ஏகாதசி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நாராயண நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். நாராயண 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 நாராயண் நாராயண 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 நாமத்தை சொன்னால் அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். சரி, அதோட சேர்ந்து இன்றைக்கி விசாக நட்சத்திரம், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு 12 ராசி எனக்கு எப்படி சார் இருக்குது இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு ஜெயம் உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு தேவையாக இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா 8-10 நிறைய சொந்த பந்தங்கள் கூட பேசுகிறது, அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில இதை மாற்றணும் அதை மாற்றணும், இந்த வேலைக்காரங்களுக்கு இதுக்கு இவங்களுக்கு வந்து இவங்களை வேறு இடத்துக்கு போடணும் அல்லது இவங்க வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். மாலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையை அழகாக சமாளிச்சு விடுவேன். கணவன் மனைவிகளுக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரத்துக்குனால் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு ஏதேனும் கையெழுத்து போடும்பொழுது, ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது கவனம் என்பது தேவை. இன்றைக்கி 1-4 யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எக்ஸிக்யூஷன் மட்டும் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மேஷராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு நல்ல நாள். நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய தினமாக இருந்துருக்கும். 12-2 இன்றைக்கி குழந்தைகளை பற்றி பேசுகிறது, திருமணத்தை பற்றி பேசுகிறது, நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசுகிறது, சீமந்தத்தை பற்றி பேசுறது, விசேஷ நாட்களை பற்றி பேசுறது, பூஜை புனஸ்காரங்களை பற்றி பேசுறது, கொஞ்ச நாள் கழித்து யாருக்கேனும் பார்த்துட்டுலாம் ஒரு எங்கேஜ்மெண்ட்டோ இல்லை திருமணமோ வச்சுருந்தா அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடன் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். உடல் ரீதியான உபாதைகள் இருந்துருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல், அந்த கவனத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியான கவனம் இன்னும் நிறையா இருந்துருக்கும். 2-4 ஆதாயமான சில விஷயங்கள் நடக்கும். மேலதிகாரிகள் கூட பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்கள் மூலமான ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாள் கவலைப்பட்டிருந்தோம், இனிமேல் கவலைப்படக்கூடியது. தொழில் ரீதியாக அடுத்தது என்னங்கிற விஷயத்தை நோக்கி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிரியமானவர்களே, அன்பானவர்களே சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தை ஏதாவது கேட்டதுன்னா உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்காக கூடி வரும். நமக்காக கிடையாது, குழந்தைகளுக்காகங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட கவலைகள் வந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தில் அப்பா எனக்கு நிம்மதியாக போச்சு, இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் இப்போ தீர்ந்துருத்துப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி தான் காலை வேலைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாயந்தரம் 6-8 யார்ட்டையும் பேசும்போது பழகும்போது
சட்டு நமக்கு எழுத்தாப்பில் பேசணும்னா நம்மளே மன்னிச்சுடன் கேட்டுடலாம். ஏன்னா தப்பு கிடையாது. ஒருவேளை நம்மளுடைய பர்செப்ஷனோ அவங்க சொன்ன விஷயத்தை ஒரு ஊர்ஜிதம் பண்ணுறது தவறாக கூட இருக்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் 6:00 to 8:00 வரைக்கும், அப்போ வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது, சிவநாமத்தை சொல்லிக்கிறது, முருகப்பெருமானை வேண்டிக்கிறது, மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவில் அடிக்கடி மாற்றம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த முடிவை பிறரை சார்ந்து இருக்கங்காட்டி அதில் மாற்றங்கள் அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக ஏதாவது முடிவு எடுத்தால் கூட அந்த முடிவுக்கு பல பேர் ஒத்துழைக்காத சூழ்நிலை எதிர்காலத்தில் வரலாம். கடகராசி என்பர்கள் சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை சாதிச்சுடுவேன். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கவா, தானியம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள். இத்தனை நாள் ஓடாத விஷயங்கள் திருப்பியும் உங்களுக்கு செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு கடகராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனா நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவோம். சில நேரங்கள் யதார்த்தமான தப்புகள் நடக்கலாம் இல்லையா. இன்றைக்கி 10 to 12 மணிக்குள்ள நீங்கள் சப்போஸ் யாராவது பண்ணக்கூடிய ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புறது, போஸ்ட் பண்ணுறது, அதை அந்த செய்தி உண்மையாக இல்லையான்னு தெரியாமல் அந்த காரியத்தை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மனசு வேண்டாம்னு சொல்கிற விஷயத்த வேண்டான்னு தான் வச்சுக்கணும். மனசு வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. எது நல்லது எது கெட்டது, இதை நம்ம பண்ணினோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லதா, இதை நம்ம பண்ணோம்னா நமக்கு 50 இருக்கிறவங்களுக்கு கெட்டதா அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டலாம், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக சில நேரங்கள் நம்ம நகைச்சுவையாக பேசுவோம், அது பிறரை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பிறர் மனதை புண்படுத்தாத வகையில் எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயம் இந்த தினத்தில் வெற்றிகள் கொடுக்கும். பக்தி சாஸ்திரங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடும்பொழுது எல்லா காரியமும் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தில் ஆகக்கூடிய காரியத்தில் உட்கார்ந்த இடத்துல காரியத்தை சாதிப்பேன். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பூர்வீக சொத்து எனக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை தடங்கள்லாம் அந்த வாழ்க்கு தடங்களை மீறி உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, அப்பப்போ சில சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்களை மீறி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணு. நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான பணவரவுகள் உண்டு. 2 to 4 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்க காரியம் சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபோன் கால்ஸ் மூலமாக நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் ஏற்படக்கூடிய விசேஷங்கள் தடங்களாக எடுத்தனா திருப்பி இன்னொரு தேதியை குறித்து அதன் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அப்பா இறைவன் நம்ம கூட இருக்கார், எப்படியோ காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துக்கலாம் கன்னிராசி என்பர்கள் ஜோதிடம் பார்க்குறது ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு, தெய்வ பக்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு, இது தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும், புராண விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்ததாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துலாராசி நேயர்களே, முந்தையெல்லாம் எல்லா காரியத்தை பண்ணும்போது நம்ம யதார்த்தமாக பண்ணுறது வந்து அப்போ கிடையாது. நீங்கள் ஏதாவது காரியத்தை பண்ணாலும் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாள், வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவா பார்த்தீங்கன்னா உள்ளூர் வரது இங்கே வர்றது, அல்லது எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதை பற்றியே நான் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாமா ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு யார் உதவி செய்வா, யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணுவாளா, இதே இடத்துக்கு வேறு இடத்துக்கு மாறுவேணா, இந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக இருக்கும் காலையில் 8:00 to 10:00. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களுக்குன்னு ஒரு சில யோசனைங்க, அந்த யோசனை மூலமாக நீங்கள் நடப்பில் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வேலை இடமாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இத்தனை நாள் திருமணம் தடங்களாக என்ற குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, நான் என்னமோ பேசுகிறேன் அவன் என்னமோ பேசின்றப்ப எப்போவுமே எங்கள் ரெண்டு பேருக்கு ஒத்து வராது அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் திருப்பி ஒத்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. இதில் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இன்றைக்கி பார்த்துட்டேன்னா நிறைய விஷயம் சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில யோசனைகள் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ மாறிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி 4 to 6 மணிக்குள்ளே உங்களுக்கு திருப்தியாக வேலை வாய்ப்பு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இஷ்டமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் எதிர்த்து பேசினா கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட பாசமாக பேசக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி 6 to 8 மணிக்குள்ளே பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பழைய விஷயத்தை எடுத்து பேசுறது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் விட்டுடுங்க. இனிமே என்ன இனிமே என்ன அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி செயல்பட்டேன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு வியாபாரம் கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களை, நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில சாதகமாக நடக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்துட்டுன்னா பண வரவு வந்துடும், ஒரு சில நேரத்தில் செலவுகள் ஆகும். செலவுகள் ஆகும்போது அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துப்பேன்.
பணம் வரும்போது அப்படியே சந்தோஷம் வந்துடும். அது மாதிரி செலவுகள் யதார்த்தமாக இருக்கிறது தானே, திருப்பி நீங்கள் சம்பாதிச்சுருவீர்கள். பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அனுகூல்யமாக வரக்குண்டானதாக இருந்துருக்கும். அன்பு பாசம் இயங்கின்னு இருக்கிறதா, சே எங்கிட்ட கூடவே தான் இருந்துருக்கா, என் மேலே ஒன்றும் அன்பு கிடையாது பாசம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துருக்கிற வாழ்க்கை 12 மணிக்குள்ளே யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து இருந்தாலும் உங்களுக்கு சாதாரணமாக அன்பாக பாசமாக பேசுவான். உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் அப்போ இப்போ உணர்வான், இவ்வளோ இத்தனை நடக்கிறது அப்படின்வான். சில நேரம் நம்ம நல்லதே செஞ்சுருப்போம், கெட்ட பேர் அனுபவிச்சிருப்போம், இல்லை தப்பாக அவள் புரிஞ்சுட்டு இருப்பாள், இப்போ அவள் நல்லா புரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பொறுமையான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2-4 மணிக்குள்ளே வியாபார விஷயங்களில் கை கொடுக்கும். முந்தையெல்லாம் பணத்தை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டேன், இப்போ யோசிப்பேன். பாரு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கு, அப்படி ஆறுதே அப்படி ஆறுதே, என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துட்டுருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. நிறையா பொறுப்புகள், அதாவது புதிய பொறுப்புகள் எடுத்து இதன் மூலமாக 4 பேருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வியாபாரத்தை நம்ம நின்றுடுத்தோ நம்ம டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம், இனிமேல் நம்ம எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, யாராவது ரொம்ப சிரமப்பட்டா உங்களுக்கு மனசில் இறக்கும், சே ஏதாவது பண்ணுவோமே, நிறைய அப்படி பண்ணி சில நேரங்கள் பார்த்துட்டெல்லாம் அவள் கண்டுக்கிறதே இல்லை. அதே சமயத்தில் சில பேர் நல்லது பண்ணியும் கெட்டது பேசுகிறவா நிறையா இருந்துட்டுருப்பா. இருந்தாலும் நம்ம குணம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன். பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பின்னாட்கள் நிறையா கிடைக்கும். குழந்தைகளுக்குண்டான திருமணம், எதிர்கால வாழ்க்கை, படிப்பு, தொழில், வேலை இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு நபர் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் கேட்டுருப்போம், நிறையா விஷயம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும். சாயந்தரம் 6-8 மணிக்குள்ளே யாராவது முக்கியமான மீட்டிங் வச்சுருந்தால் தள்ளி வைக்கிறது நல்லது, அதுக்கப்புறம் அல்லது அதுக்கு முன்னாடி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள். பாப்பா 2-3 நாள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இருந்தாலும் கவனம் தேவை. அந்த நாக்கு வந்து பிளேடு மாதிரி, நம்ம பேசிய வாழ்க்கை தான் காயப்பட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி இந்த தினத்தில் யோசித்து பேசணும், இல்லை நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் தள்ளி போகிறது நல்லது. ஏன்னா யதார்த்தமாக சில விஷயங்கள் மனசில் அவள் புண்படுற மாதிரி ஏதாவது பேசினா டப்புன்னு உங்கள் கோவம் தூர். அதனால் கவனம் என்பது தேவை. தொழில் ரீதியான நல்ல வெற்றிகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சாயந்தரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் முக்கியமானதாக இருந்ததுன்னா அதை தள்ளி வச்சுக்கிறது நல்லது. காலை வேலைகளில் அனுகூல்யமாக இருக்கும், மத்தியான வேலைகளில் அனுகூல்யமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் உரையாடும் பொழுது தொழில் விஷயங்கள், ரகசியங்கள் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா பேர் கேட்கக்கூடியது, சார் ஜோதிட பிரகாரம் ஏ ராசிக்கும் எந்த ராசிக்கும் சேரும் அப்படின்னு யதார்த்தமாக கேட்பா. ஜோதிட விஷயங்கள் பார்த்துட்டுன்னா ஒரு சில காரியம் ஒரு இடத்துல பார்க்கும்போது ப்ளஸ்ஸாக தெரியும், ஒரு இடத்துல பார்க்கும்போது மைனஸாக தெரியும். அந்த மாதிரி பொதுவாக வசியமுள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முழுமையான டிசிஷன் எடுக்க முடியும். வசியமுள்ள ஜாதகம் அப்படின்னு சொன்னால் எதுக்கெல்லாம் வசியமுள்ள ஜாதகம், தொழில் பண்ணுறதுக்கோ மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வசியமுள்ள ஜாதகம் பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக இந்த ராசியும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சரி, அப்படி 12 ராசிகளுக்குண்டான இஷ்டமான ராசி, அதாவது வசியத்துக்குண்டான ராசியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒவ்வொன்றா கொடுக்கப்பட்டதை இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்ப்போம். மேஷராசி, சிம்மம், விருச்சிகம் இது ரெண்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வசியம் தரக்கூடிய அற்புதமான ராசி. ரிஷபராசி, கடகம், துலாம் இவங்க உங்களுக்கு வசியமான ராசி. மிதுன ராசி, கன்னி, கடகராசி, விருச்சிகம், தனுசு இது உங்களுக்கு வசியமான ராசி. சிம்ம ராசி, துலாம், கன்னி ராசி, மிதுன ராசி உங்களுக்கு வசியமான ராசி. துலா ராசி, கன்னி,
மகரம் உங்களுக்கு வசியமான ராசி. விருச்சிக ராசி கடகம் கன்னி உங்களுக்கு வசியமான ராசி. தனுசு ராசி மீன ராசி உங்களுக்கு வசியமான ராசி. மகர ராசி மேஷம் கும்ப ராசி உங்களுக்கு வசியமான ராசி. கும்ப ராசி மேஷ ராசி உங்களுக்கு வசியமான ராசி. மீன ராசி மகர ராசி உங்களுக்கு வசியமான ராசி. இப்படி இந்த வசியம் இருக்கக்கூடிய ராசிகள் இதைத்தான் நம்ம பொருத்தத்திலே யதார்த்தமாக நம்ம பார்க்கறது உண்டு. பெண் ராசிக்கு ஆண் ராசியாகவும் நம்ம பார்க்கறது உண்டு. ஆக இந்த ராசி வசியமுள்ள ராசின்னு பார்த்துருக்கோம். இருப்பினும் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் ஜோதிட விஷயங்களை வசியமுள்ள ராசிகள் என்னங்கிறது பார்த்தோம். இவர்களுக்கு சீக்கிரமாக இந்த ராசிக்காரர்கள் நட்பாகக்கூடிய வாய்ப்புகளும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில உபகரணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, கவலை இருக்கா, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் நிச்சயம் வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர்.